பரிசுத்த இந்த நல்ல காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் எப்பொழுதெல்லாம் நாங்கள் தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களோடு இடைபடுகிறீர் இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒரு திறந்த இருதயத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கூட பிரசனத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களோடு இடைபடுவீராக வார்த்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தரை எங்களுக்கு கிருபை தாரும் வசனத்தை கேட்கக்கூடாதபடி எங்கள் சிந்தைகளை திசை திருப்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை ஏசுவி நாமத்தில் சிறை பிடிக்கிறோம் தேவாவியானோர் இடைபடும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் எடுத்து வாசிக்கலாம் யோபுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்கள் வரை புக் ஆஃப் ஜோப் யோபுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வசனங்கள் வரை வேதத்துல உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய சரித்திரம் யோபுவின் புத்தகம் யோபு இருபத்தி மூன்று எட்டிலிருந்து பத்து இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை யோபு ஒலித்திருக்கிறார் நான் ஆண்டவரை தேடறேன் ஆண்டவரை என்ன பண்ண முடியல பார்க்க முடியல எனக்கு முன்னாலேயும் அவர் இல்லை எனக்கு பின்னாலையும் இல்லை என் பக்கத்திலையும் அவர் கிரியை செய்கிற மாதிரி தெரியுது அவரை என்ன பண்ண முடியல பார்க்க முடியல தேர் இஸ் நோ காட் இன் மை லைஃப் தேவன் எங்கே நான் போராட்டத்தை நான் இவ்வளவு கஷ்டத்தை இருக்கேனே எனக்கு நிறைய கேள்வி இருக்குது ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு ஆனா ஆண்டவர் இல்ல யோபுவினுடைய அனுபவம் அது இந்த யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் பாருங்க என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் அவர் மட்டும் கிடைச்சிட்டார் என் நியாயத்திலையா அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனா ஆண்டவர் இல்லை நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவர் இல்லை என்னை கைவிட்டுட்டார் என் கூட அவர் இல்லை என் முன்னால இல்ல என் பக்கத்துல இல்ல என் பின்னால இல்ல இந்த பிரச்சனைக்குள்ள என்னை தனியா இருக்க விட்டுட்டாரு தேவன் எங்கே என் வாழ்வில் தேவன் எங்கே இவ்வளவு கஷ்டப்படுறனே ஆண்டவர் எங்க இவ்வளவு போராடுறனே ஆண்டவர் எங்க இவ்வளவு தேடுறனே ஆண்டவர் எங்க இவ்வளவு செபிக்கிறானே ஒரு பதனை இல்லையே ஆண்டவர் எங்கே என்று சொல்லி யோபு அங்கலாய்க்கிறதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடியும் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்முடைய நிலையும் ஒருவேளை இப்படி இருக்கலாம் என் வாழ்வில் தேவன் எங்கே இத்தனை வருஷமா இவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கிற ஆண்டவருக்கு மனமே இறங்க இல்லையே இந்த விஷயத்தில் ஆண்டவர் எங்க இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன எங்கே எங்க பதில பார்க்க முடியல ஆண்டவரை என் வாழ்க்கையில பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வியோடு நாம் இருக்கலாம் வேர் இஸ் கார்ட் இன் மை லைஃப் டுடே ஆண்டவரை பார்க்க முடியல என் வாழ்க்கையில ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொன்ன இந்த யோபு யார் தெரியுமா அவரை பத்திதான் வசனம் சொல்லுது உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் பொல்லாப்புக்கு பய விலகி கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவன் பாவி இல்லை உத்தமன் நல்லவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் அந்த யோபு தான் சொல்கிறான் நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தோம் இவ்வளவு பொல்லாப்புக்கு விலகினவனாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படவனாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கர்த்தர் இல்லையே என் பிரச்சனையில் கர்த்தர் என் கூட இல்லையே என் தேவையில் கர்த்தர் என் கூட இல்லையே என்னை தனியாக விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு யோபுக்குள்ள இருக்கிறது ஒருவேளை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே பல நாட்களாக நாம் ஆலயத்துக்கு வரலாம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகலாம் நல்ல உத்தமமான வாழ்க்கை நாம் வாழலாம் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கலாம் இவ்வளவு இருந்தும் இந்த சூழ்நிலையில் கர்த்தரை என்னை விட்டுட்டாரு எனக்கு கை கொடுக்கலையே எனக்கு உதவலையே எனக்கு இதுவரையும் பதில் தரலையே எங்கே ஆண்டவர் அப்படின்ற யோபுவை போலவே ஒரு கேள்வியோடு இந்த காலை நேரத்தில் நாம் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்திருக்கலாம் நம்மோடு கூட தொடர்ந்து இடைபடுவாராக திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வாசிக்கிறேன் எட்டாம் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்து இருக்கிறார் ஆனாலும் அதுதான் நம்பிக்கையும் விசுவாசம் ஆனாலும் சொல்லுங்க ஆனாலும் நான் பார்க்கல அவர் எனக்கு தெரியல அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பதில் கிடைக்கல ஆனா எனக்கு ஒன்று தெரியும் ஆனாலும் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் சொல்லுங்க நான் போகும் வழியை அவர் அறிவார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீ எந்த வழியில் போயிட்டு இருக்கிறீங்க எந்த பாதையில் போயிட்டு இருக்கிறீங்க எந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கீங்க அவருக்கு தெரியலன்னு இல்லை அவர் தெரியும் அவருக்கு தெரியும் அல்லே லூயா அவர் அறிவார் எத்தனை பேர் ராமின்னு சொல்கிறீங்க ஒருவேளை நீங்கள் அவரை பார்க்கலனா பரவாயில்ல அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அறியாமல் ஒன்றும் நடப்பது இல்லை அதுதான் யோபு நம்பிக்கை நான் அவரை பார்க்க முடியலை ஆனா எனக்கு ஒன்னு தெரியும் நான் போற வழி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அறிந்திருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு அவர் உங்கள் பாதையை அறிவார் தேவையோடு உங்கள் அவர் அதை அறிவார் வியாதியின் பாதைக்குள்ள போயிட்டு அவர் அதை அறிவார் அவர் அறியாமல் ஒன்றும் இருப்பது இல்லை எத்தனை பேர் ராமின்னு சொல்றீங்க ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அல்லே லூயா நான் போற பாதை அவருக்கு தெரியும் இது வழிதான் இது முடிவு அல்ல எத்தனை பெரியன் சொல்றீங்க இது நான் போகிற வழிதான் ஆனா இது என்னுடைய முடிவு அல்ல எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நான் உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை திருக்கு சொல்லட்டும் ஒருவேளை ஒரு சில கடினமான பாதைக்குள்ள நீங்க போயிட்டு இது உங்கள் வழிதான் உங்கள் முடிவு அல்ல அது உங்கள் விலாசம் அல்ல அது உங்களுடைய நிரந்தரமான நிலை அல்லவே அல்ல எத்தனை பேர் ராமின்னு சொல்றீங்க ின் பாதைக்குள்ள போய்டிருக்கலாம் ஒருவேளை கஷ்டம் என்ற பாதைக்குள்ள போயிட்டு இருக்கலாம் ஒருவேளை வேலை இல்லை என்ற பாதைக்குள்ள போயிட்டு இருக்கலாம் ஒருவேளை தேவைகள் நிறைந்த பாதைக்குள்ள போயிட்டு இருக்கலாம் ஒருவேளை கர்த்தர் ஜபத்துக்கு பதிலே கொடுக்கல அப்படின்ற ஒரு பாதைக்குள்ள நீ போயிட்டு இருக்கலாம் இது வழிதான் இது நீ கடந்து போகிற வழி சீக்கிரத்துல உனக்கு ஒரு முடிவு வரும் சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் பேர் சொல்றீங்க பாதையை கர்த்தர் அறிவார் உன் கண்ணீரின் பாதையை கர்த்தர் அறிவார் உன் தேவையின் பாதையை கர்த்தர் அறிவார் அலேலூயா நீங்கள் போகிற பாதையை கர்த்தர் அறிவார் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் கண்ணை கட்டி காட்டில் மாதிரி இருக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரியாமல் இருக்கலாம் எதுவுமே என் கை வசத்தில் இல்லை எல்லாம் என்ன மீறி போச்சுன்னு நிலமையில நீங்கள் இருக்கலாம் நான் அவங்கள பார்த்து பார்த்தோன்னு சொல்லட்டும் யோபும் அந்த தான் இருந்தார் ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆறுதல் எனக்கு புரியலை எனக்கு தெரியலை எனக்கு ஒன்றும் விளங்கலை ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் அலேலூயா சீக்கிரத்துல நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் சீக்கிரத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் சீக்கிரத்துல ஒரு புது நன்மை உண்டாகும் எத்தனை ராமன் சொல்றீங்க நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை கண்ணீரின் பாதையா இருக்கலாம் உங்களால தாங்க முடியாத ஒரு பாதையா இருக்கலாம் நீங்க போற பாதையில ஏசுயான் கூட இல்லையே ஏசும் என்னை கைவிட்டது போல தெரியுது இத்தனை நாள் நான் ஜபித்த ஜபத்திற்கு பதில் எங்க உண்மையா இருந்த அந்த உண்மைக்கு பதில் எங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள இருக்கலாம் அன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லட்டும் யோபு சொன்ன வார்த்தையை சொல்லி உங்களை தேற்றட்டும் நீங்கள் போகிற வழியை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் அலே லூயா உங்களை சுத்த பொண்ணாக உங்களை மகிமையுள்ள ஒரு நபராக உங்களை மேன்மையுள்ள ஒரு நபராக ஆசீர்வாதம் உள்ளவராக எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிறவர்களாக இரட்டத்தனையான நன்மையுடையவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம் அலே லூயா அலேலூயா தேவன் யான் கூட இல்ல தேவன் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற அங்கலாய்ப்பு யோபுக்கு மாத்திரம் இல்லைங்க பைபிளில் நிறைய தேவதாசர்களை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்தால் கவலைப்படாதீங்க நமக்கு முன்னால் இருந்த தேவதாசர்களுக்கும் அந்த அப்படிப்பட்ட உணர்வு இருந்தது ஏசு என் கூட இல்லையே என்னை கைவிட்டுட்டாரு அவர் எங்கே என் வாழ்க்கையில் காணா காணாமல் போயிட்டாரு அப்படின்னு பல நேரம் நம்ம புலம்புற மாதிரி இருக்கும் ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே நினைச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை பல தேவதாசர்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருந்தது வேதத்தில் தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க தேவன் தாவிதோடு கூட இருந்தான் இப்படியா நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் தாவிதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சவுல் கண்டு தாவிதுக்கு என்ன பண்ணானா பயந்து இருந்தானா சவுல் பாக்குறா தாவிதோட கூட யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் கூட கர்த்தர் இருக்கிறார் மத்தவங்களுக்கு தெரிஞ்சது சவுலுக்கு தெரிஞ்சது சவுளுடைய போர் வீரர்களுக்கு தெரிஞ்சது அப்படிப்பட்ட தாவிது ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இந்த தாவித் தான் சொல்றார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு நான் சேனைக்குள்ள பாய முடியும் ஆண்டவர் என் கூட இருக்கார் நான் மதில தாண்ட முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் அவரோட கூட தேவன் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு மற்றவங்களுக்கு இருந்தது ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்க ஒரு காலகட்டத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை இது தாவிதனுடைய உணர்வுங்க ஆண்டவரே என் கூட இருந்தீங்க எல்லாரும் சொன்னாங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சவுல் கூட சொன்னார் உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருப்பான்னு சொன்னார் நானே சொன்னேன் என் கூட ஆண்டவர் இருக்கிறதுனால நான் ஒரு மதுளை தாண்டுவேன் நான் ஒரு சேனைக்குள்ளே நான் சொன்னேன் ஆனால் இப்போ நீங்கள் என் கூட இல்லையே ஏன் என்னை கைவிட்டீர் தா விதுக்கு இருந்த உணர்வு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் இப்ப தாவிதுக்கு ஒரு உணர்வு என்ன தெரியுமா ஆண்டவர் என் கூட இல்ல இப்ப எங்க இருக்கிறாரு தூரமா இருக்கிறார் நான் கதறி கூப்பிட்டா கூட அவருக்கு என்ன பண்ண மாட்டேன் திஸ் இஸ் டேவிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவேளை இந்த அனுபவம் நமக்கும் வரலாம் நான் இவ்வளவு போராடி சபிக்கிறேனே கர்த்தர் கேட்கலையே இவ்வளவு பிரயாசப்படுறேனே கர்த்தர் கேட்கலையே தேவன் எங்கே கர்த்தர் எங்கே என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம் ரெண்டாம் பாருங்க என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு இருக்கிறீங்க யூ ஆர் சைலண்ட் லார்ட் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை ராத்திரி பகலா அமைதல் இல்லாம நான் கூப்பிட்டு 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 என்னை கைவிட்டுட்டீங்கன்னு கதறி கதறினாலும் ஒரு பதில் கொடுக்காம அமைதியா இருக்கிறீங்களா அண்ட் உணர்வு யாருக்கு இருந்தது இது நிறைய கிறிஸ்தவர்களுடைய அனுபவங்க பல நேரங்களில கர்த்தர் நம்மை விட்டு தூரம் போனவர் போல இருப்பார் நம்ம கூப்பிட்டாலும் கேட்காதது போல அவருடைய செயல்கள் இருக்கலாம் இது தாவிதுக்கு இருந்தது இது யோபுவுக்கு இருந்தது உன்னத பாட்டில் நம்ம வாசிக்க முடியும் சுலமித்தியால் இப்படியா சொல்றா என்னே சரை நான் காணேன் என் நேசரை தேடியும் அவர் என்ன பண்ணல பார்க்க முடியல மூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் நான் தேடியும் அவரை காணவில்லை மற்றவங்க நான் எருசலேம் குமாரத்தைக்கெல்லாம் பார்த்து கேட்குறேன் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா நேசரை காணவில்லை எனக்கு அருமையான சகோதரனை ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் இல்லை நான் நான் கஷ்டப்படுறேன் என் கஷ்டத்துல கர்த்தர் என் கூட இல்ல அப்படின்ற ஒரு உணர்வோடு வார்த்தை நம்மை தேற்றுகிறது அவர் சொல்றாரு நான் காணாவிட்டாலும் நான் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒன்று எனக்கு தெரியும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அலே லூயா லூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் போயிட்டு இருக்கிற வழியை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரியும் உன் கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியும் உன் கஷ்டத்தின் பாதை அவருக்கு தெரியும் உன் வியாதியின் பாதை அவருக்கு தெரியும் தேவைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த கஷ்ட சூழ்நிலை அவருக்கு தெரியும் ஒருவேளை அவர் தெரியாதது போல இருந்துக்கலாம் ஆனால் ஹினோஸ் சீக்கிரத்தில் உன்னை சுத்த பொண்ணாக மாற்றுவார் அல்லே ஒரு கால்பந்து வீரன் இது உண்மையான ஒரு சம்பவம் அமெரிக்கா தேசத்தில் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல சிறந்த ஒரு கால்பந்து வீரன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா தான் அவனுக்கு கோச் அவங்க அப்பா தான் அவனுக்கு கற்று கொடுத்து ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயராக அவரை மாற்றினார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனோட தகப்பனுக்கு ரெண்டு கண்ணும் பார்க்க முடியாமல் குருடாயிருச்சு ஆனால் இந்த கால்பந்து வீரன் என்ன பண்ணுவான்னா சின்ன வயசுலேருந்து அவரை அவர் தான் கற்றுக் கொடுத்ததுனால அவர் இருந்தார்னா நல்லா சிறப்பாக விளையாடுவான் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா நல்லா சிறப்பாக விளையாடுவான் இப்போ ரெண்டு கண்ணும் போயிடுச்சு ஆனாலும் என்ன பண்ணுவான் அவரை கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டேடியத்தில் உட்கார வச்சுருவான் பாலை பார்ப்பான் அவரை பார்ப்பான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இவன் என்ன பண்ணுவான் விளையாடுவான் என்ன தைரியம்னா எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு அந்த தைரியத்துலையே நல்லா விளையாடி நிறைய கோல்லாம் போட்டு நிறைய பேர் புகழ் வாங்கினான் இந்த வீரனை பார்த்தாலே அவங்க அப்பா இருந்துட்டார்னா மற்றவங்க சொல்லிடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கி இவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து பார்த்தே என்ன பண்ணுவான் விளையாடுவான் இவனுக்கு அதில் தான் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அவருக்கு எத்தனைங்க கண்ணு தெரியாது அவரால் பார்க்க முடியாது ஆனால் அவர் பார்க்குறாருன்ற ஒரு உணர்வு இவனுக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது இவனுக்கு ஒரு தைரியத்தை தருகிறது இவன் ஜெயிச்சான் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த இறந்த பிறகு ஒரு மேட்ச் வருது இவன் விளையாட வரான் அப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க இன்னைக்கு இவன் சரியா விளையாட மாட்டான் ஏன்னா பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அவங்க அப்பா இல்லை ஏன்னா இவன் அவங்க அப்பா பார்த்துட்டே தான் விளையாடுவான் அந்த தைரியத்தையே தான் நிறைய கோல் போட்டான் இப்போ அவங்க அப்பா இல்லை பார்க்குறதுக்கு அதனால் ஒழுங்காக விளையாட மாட்டான் அப்படின்னு பேசிக்கிறாங்க எதிரணிலாம் அப்படி பேசிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் ஈஸியாக பத்திரிகை நிருபர்கள்லாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி நம்ம எப்படி விளையாடுறான் பார்ப்போம் இதுவரை இல்லாத ஒரு புது சூழல் இருக்குது இன்றைக்கி பார்ப்போம் ஒரு கேள்விக்குறியோட ஒரு பரபரப்போடு அந்த மேட்ச் ஆரம்பிக்குது ஆனால் என்றைக்கும் விளையாடுவதை காட்டிலும் அன்றைக்கி வெகு சிறப்பாக விளையாடினானா வெகு சிறப்பாக விளையாடி ஜெயிச்சிட்ட பிறகு பத்திரிகையாளர்லாம் வந்து கேட்டாங்க இதுவரை உங்கள் அப்பா இருந்தார் உங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து விளையாடினீங்க நீங்களே அதை சொல்லியிருக்கீங்க பலமுறை ஆனால் இன்னைக்கு பார்க்கறதுக்கு உங்கள் அப்பா இல்லை ஆனால் எப்போ அவங்க காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக விளையாடுனீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் இது எங்க எங்கள் அப்பா இருந்தாரு நான் எங்கள் அப்பாவை பார்த்து விளையாடனேன் ஆனால் நான் விளையாடினதை எங்கள் அப்பாவால் என்ன பண்ண முடியல பார்க்க முடியல ஏன்னா அவருக்கு என்ன இல்லை பார்த்தாங்க கை தட்டினாங்க ரசிகர்கள்லாம் பார்த்தாங்க நான் எப்படி பாலை கட் பண்ணேன் எப்படி கோல் போட்டேன் எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்ன என்ன பண்ண முடியல பார்க்க முடியல நான் அவரை பார்த்தேன் ஆனால் அவருக்கு என்ன பார்க்க முடியல ஆனால் இப்ப எங்கள் அப்பா இறந்துட்டாரு அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு எங்கள் அப்பா இப்ப குருடா இல்லை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு எனக்கு இருக்கிற உத்வேகம் என்ன தெரியுமா எங்கள் அப்பா என்னை பார்க்குறாரு எங்கள் அப்பா என் விளையாட்டை எங்கள் அப்பா நான் பால டேக்கிள் பண்றத பார்க்குறாருன்ற ஒரு தைரியமே எனக்கு புது வேகத்தை தந்தது என்றைக்கு காட்டிலும் இன்னைக்கு நீங்க சொல்றபடியா நான் என்ன பண்ணேன் சிறப்பாக விளையாடினேன் எவ்வளவு உண்மை எவ்வளவு உண்மை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு நீங்கள் படுகிற பிரயாசத்தை அவர் பார்க்கிறார் நீங்கள் ஓடுகிற ஓட்டத்தை அவர் பார்க்கிறார் உங்களுடைய பிரயாணத்தை அவர் பார்க்கிறார் நீ கடந்து வருகிற பாதையை அவர் பார்க்கிறார் ஒருவேளை இன்னைக்கு நீங்க அவரை பார்க்க முடியாம இருக்கலாம் நீங்க என் கூட அவர் இல்லையே நான் பண்ற ஜபத்துக்கு பதில் இல்லையே தேவன் எங்கே என்ற கேள்வியில நீங்க இருக்கலாம் ஆனா ஒன்று நிச்சயம் ஒன்று நிச்சயம் பரத்திலிருந்து உங்கள் பரலோக தகப்பன் உங்கள் வழியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அதை தான் யோபு சொல்றாரு நான் போகும் வழியை அவர் அறிவார் அல்ல எழு இன்றைக்கு நீங்க மனதார சொல்லுங்க நான் போகும் வழியை அவர் அறிவார் கைய உயர் சொல்லுங்க நான் போகும் வழியை அவர் அறிவார் கண்ணீரின் பாதையில் போயிட்டு இருக்கிறியா அவர் அறிவார் தேவை உனக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை இருக்குதா அவர் அறிவார் உன்னால சமாளிக்க முடியாத ஒரு ஒரு பிரச்சனைக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறீங்களா அவர் அறிவார் ஹீ நோஸ் எவ்ரி திங் எத்தனை பேர் ராமின் சொல்றீங்க மத்தே பதினேழாம் அதிகாரம் எடுத்துக்கலாம் வாசிக்க வேணாம் வேணாம் எடுத்து வச்சுக்கோங்க பேதுரு ஒரு பெரிய தேவையோட இருக்கிறான் ஒரு பெரிய மன கஷ்டத்தோட இருக்கிறான் என்ன கஷ்டம்னா நான் சொல்லிடுறேன் சம்பவத்தை சொல்லிடுறேன் என்ன வந்து கேட்குறாங்க என்ன நீலாம் வரி கட்ட மாட்டியா என்ன பண்ண மாட்டியா வரி கட்ட மாட்டியா வரி கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவனை மனமடி வாக்குறாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு இப்ப பேதுருவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஒரு பெரிய கஷ்டம் என்ன பண்ணணும் வரி எத்தனை பேருக்கு வரி சந்தோஷமாக கட்டுவீங்க சொல்லுங்க எத்தனை பேர் உங்க வரியை சந்தோஷமாக கட்டிருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் இல்லை வரி கட்டாமையா தான் நிறைய பேர் அது வீட்டு வரியா இருக்கட்டும் அது தண்ணி வரியாக இருக்கட்டும் அது பாதாள சாக்கடை வரியாக இருக்கட்டும் அது எந்த வரியாக இருக்கட்டும் இப்படி தான் போய் கட்டுவோம் அழுதுகிட்டே தான் போய் கட்டுவோம் உண்மைதானாங்க இங்கே ஏன் பேதிருக்காக தான் ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும் இப்போ வரி கட்டணும் இவங்க வேற கேள்வி கேட்கறாங்க என்ன வரி கட்ட மாட்டீங்களா வரி கட்டுறதுக்கு காசுக்கு எங்க போவாரு இவர் தான் எப்பயோ வேலையை விட்டாரு படக விட்டாரு வலைய விட்டுட்டாரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு ஆனா இன்கம் டாக்ஸ் காரன் இவர என்ன பண்ணல விடல போல இருக்கு கேட்கறான் வரி கட்ட மாட்டீங்களா இப்ப ஒரு பெரிய தேவையோட வரி கட்டணும் ஒரு அவசியத்தோட பேதர் என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள வராரு மத் எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க அவன் அவன் பேதுரு என்ன பண்றாரு இப்போ வெளியிலிருந்து வராரு வீட்டுக்குள்ள எப்படி வராரு நான் சொன்னது புரியுதுங்களா எப்படி வராரு ஒரு தேவையோட வராரு என்ன தேவை வரி கட்டணும் காசு இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க வேற கேட்டானுங்க என்ன வரிலாம் கட்ட மாட்டீங்களான்னு கேட்டாங்க அப்புறம் கட்டணும் சொல்ல முடியல கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவசியத்தோட தேவையோட மன உளைச்சலோட வேதனையோட இப்ப பேதர் என்ன பண்றாரு சத்தமா சொல்லுங்க என்ன பண்றாரு வீட்டுக்குள்ள வராரு ஒரு பெரிய தேவையோட அவன் வீட்டுக்குள் பேதரு வீட்டுக்குள் வந்த பொழுது நல்ல கவனிங்க இதுதான் நீங்க நோட் பண்ணணும் நான் எதிர்பார்த்தது அவன் பேசுகிறதற்கு முன்னமே சொல்லுங்க அவன் பேசுகிறதற்கு முன்னமே வந்துட்டு நான் வரி கட்டணும் என்ன செய்கிறது நான் எங்க போவேன் அப்படின்னு வாயே திறக்கலங்க அவன் பேச ஆரம்பிக்கவே இல்லை ஒரு தேவை இருக்குது ஒரு மன உளைச்சல் இருக்குது ஒரு கஷ்டம் இருக்குது ஒரு அழுத்தத்தோடு அவன் வீட்டுக்குள்ள வரான் ஆனால் அவன் பேசுவதற்கு முன்னமே வாசிங்க இயேசு அவனை பார்த்து ம் உனக்கு எப்படி தோன்றது அந்த அந்த இது அடுத்த வசனத்துக்கு போயிருங்க ம் இல்லை அந்த கடலுக்கு போய் மீன் தோண்டில் போட அந்த வசனம் எத்தனை வசனம் இருபத்தி ஏழு வாசிச்சுருங்க ஏன்னா நமக்கு அது நிறைய பேச்சு இருக்குது நமக்கு நேரம் இல்லை அவன் பேசுறதுக்கு முன்னாலேயே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு ஒரு வழியை காண்பிக்கிறார் பாருங்க இருபத்தி ஏழாம் வாசிங்க ஆகிலும் நீ கடலுக்கு போய் ஆஹ் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அது வாய திறந்து பாரு உனக்கு ஒரு வெள்ளி பணம் அதற்குள்ள இருக்கும் வானத்தையும் எழுத்திய உண்டாக்குன ஆண்டவருக்கு ஒரு பணத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு ஒரு விசுவாச பாடத்தை கத்தர இருப்பாருங்க இவன் ஒரு அழுத்தத்தோட வரான் என்ன பண்ணணும் வரி கட்டணும் காசு இல்லை வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு மீன் பிடிக்கிற தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இயேசுவுக்கு பின்னால வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இப்ப இவனுங்கெல்லாம் வரி கட்டுன்னு கட்டாயப்படுத்துறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல தலைய சொரிஞ்சுக்கிட்டு வேதனையோட அழுத்தத்தோட கஷ்டத்தோட கடன் பாரத்தோட வீட்டுக்குள்ள வராரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவன் பேசுவதற்கு முன்னாலேயே அவன் தேவையை சொல்றதுக்கு முன்னாலேயே இயேசு அவனுக்கு பரிகாரத்தை சொல்லுகிறார் அல்லே லூயா நீ போ ஒரு தூண்டில் போடு ஒரு மீன் கிடைக்கும் உன்னை தேடி நன்மை வரும் கடல்ல எத்தனை கோடிக்கணக்கான மீன் எத்தனை லட்சக்கணக்கான மீன் ஆனா அவனை தேடி வெள்ளி பணத்தை வைத்திருக்கிற மீன் அவன் தூண்டிலே வந்தது அலே லூயா அலே லூயா நான் உங்களை பார்த்து சொல்றேன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே எந்த விதமான அழுத்தத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வழியிலே நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் சரி உங்கள் பாதையை அவர் அறிவார் அதற்கு பதிலையும் அவர் வைத்திருக்கிறார் அல்வையா அவர் பார்க்காமல் இல்லை அவருக்கு தெரியாமல் இல்லை பேதருவுக்கு வழியில் நடந்த பிரச்சனை அவருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே தெரியும் அல்ல லூயா ஆஃபீஸில் நீங்கள் படுற பாடு தேவனுக்கு தெரியும் உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் படுற கஷ்டம் தேவனுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கிற தேவை ஆண்டவருக்கு தெரியும் ஒருவேளை நீங்கள் அழுகிற கண்ணீர் உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் உன் மனைவியின் கண்ணீர் புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம் குடும்ப தலைவனாக தலைவியாக நீங்கள் படுகிற வேதனை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் சொந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏசு உங்கள் கண்ணீரை அறிவார் ஏசு உங்கள் பாதை அறிந்திருக்கிறார் நீங்கள் போகிற பாதை அவருக்கு தெரியும் அதற்கு அவர் பதிலையும் வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறோங்க சொல்லுங்க சொல்லுங்க என் வழியை சொல்லுங்க நான் போகும் வழியை அவர் அறிவார் உன் தேவையின் வழி அவருக்கு தெரியும் உன் கண்ணீரின் வழி அவருக்கு தெரியும் உன் வியாகுலத்தின் வழி அவருக்கு தெரியும் இது வழிதான் வழி பாதை ஒன்று இருந்தால் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று உண்டு எத்தனை பேர் ராமேன் சொல்றீங்க நீ போயிட்டு இருக்கிற வழிதான் கஷ்டம் ஆனா ஒரு நீ போய் சேர்ற இடம் ஆசீர்வாதம் எத்தனை பேர் ராமேன் சொல்றீங்க அல்லேலூயா லூயா நான் போகும் வழியை அவர் அறிவார் போயிட்டு இருக்கிறோம் நமக்கே தெரியாம இருக்கலாம் இது கூட்டு போய்விடும் தெரியாம இருக்கலாம் நாளைக்கு முடிவு எப்படி இருக்கும் தெரியாம இருக்கலாம் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாம இருக்கலாம் இத்தனை வயசு ஆயிடுச்சு என்ன ஆகும் ஒரு கேள்விக்குறியோட நீ உட்கார்ந்துட்டு இருக்கலாம் படிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு வேலை கிடைக்கல என்ன ஆகும் ஒரு எதிர்பார்ப்போட வழி தெரியாமல் உட்காண்ட்டுருக்கலாம் நிரந்தரமான ஒரு நல்ல வேலை இல்லை ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏன் எனக்கு இன்னும் என் வ வழி திறக்கலை நான் இவ்வளவு கூப்பிட்டோம் கர்த்தர் கேட்கலையே அவர் என்னை பார்க்கலையே எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கவலையோடு இந்த காலை நேரத்தில் நம்ம அநேகர் ஒரு அழுத்தத்தோடு உட்கார்ந்திருக்கலாம் ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார் என்னோடு கூட உணர்த்தி எனக்கு சொல்ல சொன்ன வார்த்தை இது நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார் நிறைய நேரம் பிள்ளைங்க அப்பா அம்மாக்கு முன்னால் சொல்ல முடியாமல் தேவைகளோடு இருக்கிறீங்க அவர் அறிந்திருக்கிறார் நான் எங்கள் அப்பா கிட்டே எப்படி சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்டே எப்படி சொல்லுவேன் இதை நான் அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு எப்படி நான் அவங்களை இன்னும் வேதனைப்படுத்துவேன் ஒரு தேவையோடு நீ உனக்குள்ளே நீ அழுது கொண்டு இருக்கலாம் அவர் அறிவார் அவர் அறிவார் நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்ல சொன்னது இதுதான் இது வழி தான் நீ போய் சேருகிற இடம் ஆசீர்வாதம் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க ஒருவேளை நீ கண்ணீர்ல நடந்துட்டு இருக்கலாம் இது வழிதான் இது வழிதான் சொல்லுங்க இது வழிதான் இது பாதை தான் ஆனா நீ சேருகிற இடம் ஆசீர்வாதம் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க உன் முடிவு ஆசீர்வாதம் உன் முடிவு ஆசீர்வாதம் உன் முடிவு நீயே எதிர்பாராத ஒரு பெரிய மேன்மை எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அல்லூயா வேதத்தில் தேவன் பல தேவ பிள்ளைகளை பலவிதமான வழிகளிலே நடத்திருக்கிறார் பலவிதமான வழிகளிலே நடத்திருக்கிறார் நான் இன்னைக்கு வேகமாக ஒரு நாலு வழியை நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிற வழிகள் ஒரு நாலு வழி தேவதாஸ்தர்களை கத்தர் நடத்தின நாலு வழியை நான் வேகமாக சொல்லிட்டு அவங்களோட கூட சேர்ந்து நான் ஜபிக்கிறது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்க போறேன் முதல் வழி வாசிக்கலாமா ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் ஆதியாகமம் இருபத்தி எட்டு அதனுடைய இருபது நான் போகிற ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனம் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து இதுதான் முக்கியம் நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்று கேளுங்க எந்த வழி நான் யாக்கோபு சொல்ற நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி அது எந்த வழி எந்த வழிங்க நீங்க வேதத்தை முன்னும் பின்னும் வாசிச்சு பாருங்க தனிமை என்கிற ஒரு வழி இதற்கு முன்னால யாக்கோபு பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு யாக்கோபுக்கு அப்பா யாரு ஈசாக்கு சரிங்களா ஈசாக்கை பத்தி வேதம் சொல்லுது பஞ்சத்துல அவன் விதை விதைத்தானா கத்திரவனை ஆஸ்வதிச்சாரான் எத்தனை மடங்கு நூறு மடங்கு ஆசு வச்சாராம் அவன் வர வர சொல்லுங்க முடிங்க பாப்போம் அவன் வர வர விருத்தி அடைந்து அப்புறம் மகா பெரியவனானான் ஐஸ்வர்யவனானான் அவங்க அப்பா வந்து ரிச் மேன் இந்த சொசைட்டி அந்த பெரிய பணக்காரனுடைய புள்ள தான் யாரு யாக்கோபு புரியுதுங்களா அப்ப பெரிய செல்வந்தனுடைய மகன் யாக்கோபு அடுத்தது யாக்கோவை பத்தி வேதம் சொல்லுது அவன் கூடார வாசி தன் தாயாகிய ரெபேக்காலுக்கு ரொம்ப பிரியமானவன் ரொம்ப நெருக்கவன் அம்மா விட்டு பிரிஞ்சதே கிடையாது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அடுத்தது அம்மாவுக்கு ரொம்ப செல்ல புள்ள யோசிச்சு பாருங்க அந்த புள்ள நிலமை பணக்கார வீட்டு பிள்ளை அடுத்தது அம்மாவுக்கு கைக்குள்ளேயே இருந்த புள்ள அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ கேட்கறதுக்குனாலே வந்து சேர்ந்துடும் அப்படி கைக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருந்த புள்ள பணக்கார வீட்டு பிள்ளை திடீர்னு ஏதோ வாழ்க்கையில ஒரு புயல் அப்பாவை ஏமாத்திட்டான் அண்ணனை ஏமாத்திட்டான் இப்ப ஆச்சு வீட்டை விட்டு ஓட வேண்டியதாச்சு வாழ்க்கையில முதல் முறையா தாய் இல்லை தகப்பன் இல்லை வேலைக்காரர்கள் இல்லை வீடு இல்லை வசதி இல்லை எதுவுமே இல்லாம ஒரு வழியில ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு சொல்றான் நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றினால் என்ன வழி தெரியுமா தனிமை என்கிற வழி இவ்வளவு நாள் அப்பா இருந்தார் அப்பாவின் செல்வம் இருந்தது அம்மா இருந்தாங்க பார்த்து பார்த்து செஞ்சாங்க வேலைக்காரங்களாக இருந்தாங்க வசதி வாய்ப்புலாம் இருந்தது இன்னைக்கு எதுவுமே இல்லை எல்லாம் கையை விட்டு போயிருச்சு தலை சாக்கிறதுக்கு வெறும் கல் அந்த கல்லில் படுத்துட்டு சொல்கிறான் நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை தனிமை என்கிற வழியிலே நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம் கூட சுற்றி நிறைய பேர் இருக்கலாங்க சுத்தி நிறைய பேர் இருக்கலாம் எவ்வளவு பேர் இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு தனிமை இருக்கலாம் என்னை யாரும் புரிஞ்சிக்கல என் கூட யாரும் இல்லை நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கஷ்டத்து நேரத்தில் ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க தனிமை என்கிற வழியிலே நீ நடந்து கொண்டு இந்த தனிமையின் வழியிலே கத்தர் உன்னை காப்பாற்றுவார் அல்லே லூயா உன் கூட இருந்தவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்க உங்கள் சொந்தக்காரங்களெலாம் உங்களை மேலிருந்து கீழே பார்க்குற அளவுக்கு உங்க நிலைமை மாறி போயிருக்கலாம் தனிமை என்கிற வழியில் கூட யாருமே இல்லாத யாருமே என்னை புரிஞ்சிக்கல என் கணவன் என்னை புரிஞ்சிக்கல என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல என் பிள்ளைங்க என்னை புரிஞ்சிக்கல என்னை ஒருத்தரும் புரிஞ்சிக்கல வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் ஆனா நான் தனிமையா இருக்கிறேன் என் குடும்பத்தில் நாங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறோம் ஆனா நான் ஐ எம் ஃபீலிங் அலோன் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் அல்ல ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னை புரிஞ்சு கொள்ள யாருமில்லை நான் தனிமை என்கிற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்க நினைச்சா நீ போகும் அந்த வழியை கத்தலறிவார் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உன்னை விடுவிப்பார் தனிமையின் வழி எப்படிப்பட்ட வழி தெரியுமா ரொம்ப கஷ்டமான வழி வேலை வாசிக்க முடியும் ஒன்று சாமியல் இருபத்தொம்போது முப்பது வாசிக்க நேரம் இல்லை இருபத்தொன்பதாம் அதிகாரமும் முப்பதாம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தாவியது பெலிஸ்தரோடு சேர்ந்து சண்டை போட போகிறான் அப்போ பெலிஸ்தர்கள் சேர்ந்து அவனை திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க சிக்லாகுக்கு அவன் திரும்ப வரான் நீங்கள் வாசிக்க வே இப்ப நமக்கு நேரம் இல்லை இருபத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க நேரம் கிடைக்கும் பொழுது திரும்பி வரான் தாவியது திரும்பி வரும்பொழுது பார்த்தா சிக்லாக சூறையாடப்பட்டு இருக்கிறது அவன் மனைவி இல்லை அவன் பிள்ளைகள் இல்லை அவன் வீடு இல்லை அவன் குடும்பம் எதுவுமே இல்லை எல்லாம் தீக்கரை ஆக்கப்பட்டு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க இப்போ தாவிதோடு இருந்த நானூறு பேரும் தாவிதுக்கு எதிராக மாறிட்டாங்க உன்னால தானே எங்க பிள்ளைங்க போயிட்டாங்க உன்னால தானே என் மனைவி போயிட்டா சிறைப்பிடிக்கப்பட்டுட்டா இப்ப உன்ன மாதிரி நாங்களும் நிர்கதியா ஆயிட்டோமே தான் இதுக்கு கூட யாருமே இல்லை வீடு இல்ல வேலைக்காரர்கள் இல்ல ராஜ்யம் இல்ல மனைவி பிள்ளைகள் இல்ல எதுவுமே இல்ல எல்லாம் கொல்ல போயிடுச்சு தனிமையா இருக்கிறான் அந்த நேரத்துல அங்க வசனம் சொல்லுது அழுகுறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவன் அழுதானான் தனிமையின் நேரம் அழுகிற நேரம் ஒருவேளை நீ ராத்திரியில் அழறத ஒருத்தரும் பார்க்காம இருந்திருக்கலாம் ஒருவேளை நீ உனக்குள்ளேயே அழுது கொண்டு இருக்கிறத ஒருத்தரும் பார்க்காம இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் அந்த வழியை அறிவார் அழ பலன் இல்லாமல் போக மட்டும் இது அழுதான் என்று வேதம் சொல்கிறது அடுத்தது தனிமையின் வழி யாருக்கு தெரியுமா வந்தது யோபியின் மனைவி ஒரே நாள்ல பத்து பிள்ளைங்க செத்துட்டாங்க ஒரே நாளில் வேலைக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க ஒரே நாளில் வீடு வசதி எல்லாம் போயிருச்சு ஒரே நாளில் பட்டு சாக கிடக்கிறான் பொம்பளைக்கு தனிமை எல்லாம் போயிடுச்சு பிள்ளைங்க போயிட்டாங்க போயிட்டாங்க சொத்து சுதந்திரம் எல்லாம் போயிருச்சு நடு ரோட்ல வந்து நிக்குது வியாதிப்பட்ட புருஷனோட நிக்குது என்ன உணர்வு தெரியுமா விரக்தி தேவன் இருந்து என்ன பயன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று கர்த்தரை செய்கிற ஒரு வாழ்க்கை தனிமையின் வாழ்க்கை தனிமையின் அனுபவம் பலனில்லாமல் போகும் மட்டும் அழ செய்கிற அனுபவம் தனிமையின் அனுபவம் ஆண்டவரே இல்லைன்னு சொல்ற ஒரு அனுபவம் எலியான ஒரு திருக்குதரிசி இருந்தாருங்க அவருக்குள்ள தனிமை வந்துடுச்சு சூரசெடிக்களை படுத்துட்டு சொல்றாரு நான் நல்லவன் இல்லை நான் செத்து போறேன் என்றாரு யாரு யாரு வானத்திலிருந்து அக்கினியை இறக்குன தெற்கு தான் கத்தரே தேவன் என்று ஜனங்களை சொல்ல வச்ச தான் ஆனால் அவனுக்குள்ளேயும் ஒரு தனிமை வந்த பிறகு அவன் சொல்கிறான் இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்னை என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க தனிமை சாக துணிகிற இடம் ஒருவேளை அழபலன் இல்லாமல் போக மட்டும் அழுது கொண்டு இருக்கிறாயோ தேவனே இல்லைன்னு சொல்லி தூஷிக்கிற நிலைமையில் நம்ம வாழ்க்கை போயிருச்சா தனிமை அந்த அளவுக்கு கொண்டு போயிருச்சா ஏன் வாழணும் எதுக்கு நான் உயிர் வாழணும் நான் ஏன் ஜீவனோடு இருக்கணும் யாருக்கு என்ன பிரயோஜனம் தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா வேதம் சொல்லுது உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் தனிமையான உனக்கு கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஒருவேளை தனிமை என்கிற பாதையில நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார் உன் குடும்பம் உன்னை சேர்க்காமல் இருக்கலாம் உன் உற்றார் உறவினர் உன்னை சேர்க்காமல் இருக்கலாம் உன் பிள்ளைகள் உன்னை சேர்க்காமல் இருக்கலாம் உன் கணவன் உன்னை சேர்க்காமல் இருக்கலாம் உன் மனைவி உன்னை சேர்க்காமல் இருக்கலாம் நீ நம்பினவர்கள் உன்னை சேர்க்காமல் இருக்கலாம் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு அல்லே லூயா இன்னும் வேதம் சொல்லுகிறது அவர் தனிமையானவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிறார் தனிமையான உன்னை தழைத்தோங்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க லூயா ஒரு மனுஷன் கையில் அகப்பட்டு குற்றுயிரும் குலை உயிருமாய் தனித்து ரோட்டில் விடப்பட்டிருந்தானா அவனை பார்த்து ஆசாரின் விலகி போனான் அவனை பார்த்து லேவியர் விலகி போனான் யார் யாரோ விலகி போயிட்டாங்க உயிருக்கு போராடிட்டு உதவி செய்ய யாரும் இல்லாம தனிமையாக இருந்த அவனை தேடித்தான் நல்ல சமாரியனாகிய இயேசு வந்தார் அலூய்யா ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் விலகி போகலாங்க உங்களை பார்த்து நிறைய பேர் சைடில் போயிடலாம் அவமானப்படுத்திட்டு போயிடலாம் கண்டும் காணாம போயிடலாம் ஆனா உன்னை கண்டு கொள்ளுகிற இயேசு உன்னை தேடி வருகிறார் அலேலூயா அலேலூயா உன் நண்பர்கள் கண்டும் காணாமல் போகலாம் உன் உறவினர்கள் கண்டும் காணாமல் போகலாம் நீ நம்பினவர்கள் கண்டும் காணாம போகலாம் நீ படுற கஷ்டத்தை பார்த்து உன்னை கேவலப்படுத்திட்டு போகலாம் ஏசு உன்னை தேடி நல்ல சமாரியனாய் வருகிறா விசுவாசிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க பார்ப்போம் அலேலூயா எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு கிடந்தாங்க அந்த பெதஸ்தா கோலா இருக்குல்ல எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு கிடந்தாங்க ஆனால் இயேசு ஒரு மனிதனை தேடி போகிறார் யார் அந்த மனுஷன் கொஞ்சம் சொல்லுங்க யார் அந்த முப்பத்தி எட்டு வருஷமாய் சொல்லுங்க எத்தனை வருஷமா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உதவி செய்ய யாரும் வாசிச்சு பாருங்க எனக்கு உதவி செய்ய நான் தனிமையா இருக்கிறேன் அவனுக்கு அவன் பொண்டாட்டி தூயின் போய் விட்டுடுறது இவனுக்கு அவன் அண்ணன் தூயின் போய் விட்டுறான் அவனுக்கு அவன் புள்ள தூயின் போய் விட்டுடுறான் அவங்களுக்கு அவன் ஊருக்காரங்க தூயின் போய் விட்டுடுறான் ஆனா முப்பத்தெட்டு வருஷமா குளம் கலக்கும் போதெல்லாம் என்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல நான் தனிமையானவன் எனக்கு யாரும் இல்ல ஆசையா இருக்கும் ஐயோ குளம் கலக்கும் பொழுது நானும் போயிட்டா எனக்கும் சுகம் கிடைச்சிருமே நானும் போய் தண்ணியில் குதிச்சுட்டா நானுக்கும் நானும் நடந்துருவனே என் காலம் கிடைச்சிருமே ஆனா ஆசை ஆசையாவே இருந்துருச்சு நான் தனிமையானவன் எனக்கு உதவி செய்ய யாரும் முப்பத்தெட்டு வருஷமா உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் தனிமையா தனிமையாயிருந்த அவனை தேடி ஏசு போனார் எத்தனை பேர் ராமேன் சொல்கிறீங்க இன்னைக்கு பல நாட்களாய் தனிமையில் நீ இருந்துட்டு இருக்கலாம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே உன் தனிமை என்கிற வழியை ஏசு அறிவார் உன்னை தேடித்தான் அவர் வருகிறார் நீ போகும் பாதை அவர் அறிவார் உன் சூழ்நிலை மாறும் இனி நீ படுத்து கொண்டு இருப்பதில்லை உன்னை நடக்க செய்வார் உன்னை ஓட செய்வார் உனக்கு காயம் கட்டுவார் உனக்கு அவர் உன்னை பராமரிக்க உன்னை சத்திரத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க உன் தனிமையின் வழியை வேகமா போலாம் ரெண்டாவது என்ன வழி வாசிக்கலாம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பூபாகமம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர நீ இது என்ன வழி வனாந்திரம் எப்படிப்பட்டதான் எடுத்தவங்க வேகமா வாசிங்க யாத்திராகம பதினாலு மூணு வாசிங்க பார்ப்போம் யாத்திராகமம் பதினாலு மூன்று யாத்திரா அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள் அவர்களை அடைத்து போட்டது அப்ப வனாந்திரம் அடைச்சு போடுற இஸ் க்ளோஸ்ட் பெரிய வனாந்திர வழி இந்த வனாந்திரம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்ல எத்தனை வருஷம் சொல்லுங்க நாற்பது வருஷம் ஒரு நம்பிக்கையோட வந்தாங்க இவங்க கர்த்தர் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு எங்களை கொண்டு போவார் என்ற வாக்கு தத்தத்தை கையில பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க வந்து காலை வச்சா என்னது வனாந்திரம் முன்ன வனாந்திரம் பின்ன வனாந்திரம் பக்கத்தில் வனாந்திரம் அடைச்சி போட்டுருச்சு நாலா பக்கமாக வனாந்திரம் சரி இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் இந்த வாக்கு நிறைவேறிடும் இன்னைக்கு நிறைவேறிடும் அடுத்த வருஷம் நிறைவேறிடும் அடுத்த மாதம் நிறைவேறிடும் போய்கிட்டே இருக்கிறான் நாற்பது வருஷம் வாக்கு என்ன ஆகலை நிறைவேறல அடைச்சு போட்டால் மாதிரி இருந்தது இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் நினப்பு கர்த்த சொன்னது எங்கே நிறைவேறலையே எனக்கு இதை நிறைவேறலையே உனக்கு இது நடக்கும்னு சொன்னாரு நிறைவேறலையே உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாரு நிறைவேறலையே உனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னாரு நிறைவேறலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் வனாந்திரம் என்ன அடைச்சு போட்டுடுச்சு வாக்குத்த நிறைவேறாத வழி ஜபங்கள் கேட்டு கத்தர் பதிலளிக்காத வழிய போல இருக்கலாம் சொல்லி கூப்பிட்டு வந்தாருங்க என்ன நான் உன்னை தேசத்தை வந்து பார்த்தா வழி அடைக்கப்பட்டு இருக்கிறது நாலா திசையும் உன் நம்பிக்கை எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்குதா வாக்குத்த நிறைவேற வாய்ப்பே இல்லாத மாதிரி அடைச்சு போட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா உன் பாதையை கர்த்தர் அறிவார் நீ நடந்து வருகிற வழியை கர்த்தர் அறிவார் இந்த வனாந்திரம் மாறும் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க இந்த வனாந்திர வழி மாறும் இந்த வனாந்திர தான் கர்த்தர் உனக்கு மேகஸ்தம்பத்தை கர்த்தர் உனக்கு அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் உனக்கு காடைகளை கர்த்தர் உனக்கு மன்னாவை கர்த்தர் உனக்கு மோசையின் செங்கோலை கொடுத்து நடத்துகிறார் லூயா வனாந்திர வழியில் நீ தனிமையா இல்லை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது தினம் ஒரு அற்புதம் கத்தர் வனாந்திரத்துல உனக்கு தருவார் எத்தனை பேர் விசுவாச ராமன் சொல்றீங்க சொல்லுங்க ஒருவேளை அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற முடியாத நிலைமையில நீங்க இருக்கலாம் இந்த அடைக்கப்பட்ட வனாந்திர வழியில கர்த்தர் உன்னை தினந்தோறும் அற்புதமாய் நடத்துவார் நான் உங்களுக்கு திருக்கு தர்சனமாய் சொல்லுகிறேன் தினந்தோறும் உன்னை அற்புதமாய் நடத்துவார் உன் வாக்கு தத்தம் நிறைவேறும் கர்த்தர் உனக்கு சொன்னது நிறைவேறும் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அவர் மனம் மாற மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயம் நிறைவேறும் காத்திரு பொறுத்திரு இஸ்ரேவேல் ஜனங்க நாற்பது வருஷம் பொறுத்திருந்தாங்க வனாந்திரத்தில் வழி நடத்தி கர்த்தர் வாக்கு தந்ததை நிறைவேற்றினார் அல்லே லூயா முதல் ஒரு வழி சொன்னேன் என்ன வழி தனிமை என்கிற வழி கர்த்தர் அவனை தேடி வந்தார் இரண்டாவது ஒரு வழி என்ன வழி வனாந்திர வழி அடைக்கப்பட்ட வழி எங்கேயுமே சோஸ் இல்லை எங்கேயுமே ஆதாரம் இல்லை எங்கேயுமே வாய்ப்பு இல்லை ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்து உன்னை நடத்துவார் விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூன்றாவது நான் வேகமாக முடிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனங்களை வாசிக்கலாமா ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும் எந்த எந்த வழியாய் போவும் கேட்டான் அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் என்றான் அப்படியே இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் சொல்லுங்க ஆனாலும் அவர்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றி திரிந்த பொழுது இது சுற்றித் திரிந்த வழி சொல்லுங்க என்ன வழி அலைஞ்சு திரிஞ்ச வழி அலைந்து திரிகிற அங்கலாய்ப்பு நிறைந்த வழி ஏழு நாள் சுற்றி திரிந்தாங்க ஆனாலும் என்ன கிடைக்கல அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக தண்ணீர் ஏழு நாள் தண்ணி எல்லாம் என்ன பண்றான் அலையிறான் திரிகிறான் ஆதி அங்குவத்தில் வாசிக்க முடியும் ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தால் எதற்கு கொஞ்சம் தண்ணிக்காக இந்த புல்ல சாகரத்தை என்ன பண்ண மாட்டேன் பார்க்க மாட்டேன் அலைந்து திரிகிற வழி எங்க போனா லாபம் கிடைக்கும் எங்க போனா நன்மை கிடைக்கும் எங்க போனா தண்ணி கிடைக்கும் எங்க போனா ஊற்று கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஓடுறேன் நைட் டியூட்டி டே டியூட்டி சர்ச்சு கூட வராம சர்ச்சை கட் பண்ணிட்டு வேலைக்கு போறேன் பாதி சர்ச்சில் வேலைக்கு போறேன் இப்போ கூட ரெண்டு பேர் போனாங்க என்ன வழி அலைஞ்சு திரிகிறவர் எப்படியாச்சும் நான் வாழ்ந்துடணும் எப்படியாச்சும் நான் சம்பாதிச்சிடணும் எப்படியாச்சும் முன்னேறணும் இந்த அலைந்து திரிகிற வழியில உனக்கு நீரூற்றை தர வேண்டுமானால் இந்த தேவன் ஒருவரால் மாத்திரம் தான் முடியும் அலே நீ எங்கேயும் அலைந்து தெரிய தேவையில்ல உன் பக்கத்திலேயே ஒரு நீரூற்று உண்டு எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க ஆகால் அலைந்து திரிந்தால் வனாந்திரம் முழுக்க நீங்கள் அப்படி தான் வாசிக்க முடியும் இருபத்தோராம் அதிகாரம் பதினாலாம் வாசம் நான் வாசிக்க பார்ப்போம் ஆதி ஆகம் இருபத்தொன்று பதினாலு வேகமாக முடிச்சிடலாம் ஆதி ஆகமாக இருபத்தி ஒன்றில் ம் கடைசி பகுதி வாசிக்கிறீங்க பதினாலோட கடைசி பகுதி பெயர் சபாவின் வனாந்திரத்துல அலைந்து திரிந்தால் எங்க தண்ணி கிடைக்காம அலைடா நீரூற்று கிடைக்காம அலையுறா புள்ள சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்லி அலை வனாந்திரத்துல அலைந்து திரிகிறாள் இவங்க ஏழு நாள் அலைஞ்சாங்க தண்ணி கிடைக்கல கத்தர் நீரூற்றி திறக்க உண்மையுள்ளவராக இருக்கிறாரு அலைஞ்சு திறஞ்சப்போலாம் கிடைக்கல ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டா ஒரு இடத்துல வந்து முட்டி போட்டுட்டா ஒரு இடத்துல வந்து சரண்டர் ஆயிட்டா சொல்றா இனி நான் அலைய மாட்டேன் நான் திரிய மாட்டேன் நான் கத்தரை நோக்கி பார்ப்பேன் இந்த பிள்ளை சாகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுதா கத்தர் அவளுக்கு அருகிலேயே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் பக்கத்தில் பா சொல்லுங்க ஒரு நீரூற்று உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தர் இஸ் அ ஃபவுண்டைன் ஃபார் யூ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் உனக்கென்று ஒரு நீரூற்றை கத்தர் வைத்திருக்கிறார் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கென்று ஒரு நீரூற்று உண்டு ஆசீர்வாதமாக நீரூற்று உனக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நான் திருக்கசனமாக சொல்கிறேன் உங்களுக்கென்று கத்தர் ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார் தாராளமான தண்ணீர் ஏராளமான நீரூற்று உனக்கென்று உண்டு ஆனால் எதை நிறுத்து அலைஞ்சு திரியிறத நிறுத்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறத நிறுத்து அங்கலாய்க்கதை நிறுத்து தேவ சமூகத்தில் உட்காரு கத்தருடைய சமூகத்தில் உட்காரு கத்தரை பார் உன் நீரூற்று உனக்கு தென்படும் லூயா உன் ஆசீர்வாத்து நீரூற்றை கத்தரை உனக்கு காண்பிப்பார் அலைந்து திரியும் பொழுது தெரியாத நீரூற்று தேவ சமூகத்தில் பொழுது உனக்கு தெரியும் நீரூற்றை கத்தர இருக்கிறார் தாராளமான நீரூற்று உனக்கு என்று உண்டு விசுவாசிக்கிறவங்க சத்தமராமேன் சொல்லுங்க பார்ப்போம் அலேலூயா லூயா உனக்கென்று ஒரு நீரூற்று உண்டு உண்டு உனக்காகவே அந்த நீரூற்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு அது வேற யாருக்குல்ல அது உனக்கு தான் நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை அங்காக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கத்தர் அந்த நீரூற்றை திறப்பார் அலே லூயா உன்னிலிருந்து அநேகருக்கு நன்மைகள் பாயும் நீ அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த நீரூற்றில உண்டாகும் ஊரை சுற்றி இருக்கிற ஆடு மாடுகள் உன்னிடத்தில் வரும் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க விசுவாசிங்க உனக்கென்று ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நீ ஒரு வேலை அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கு நீங்க வாடக வீடா போயிட்டு இருக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் இல்லாம நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேனே தெரிஞ்சிட்டு என்ற ஒரு கேள்வியோடு இருக்கலாம் கத்தர் உனக்கு நீரூற்றை வைத்திருக்கிறார் அலே லூயா தர் இஸ் பிளஸ்ட் ஃபவுண்டேன் ஃபார் யூ ஒரு வேளை வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறியா உனக்கு ஒரு நீரூற்று உண்டாகும் சுகமில்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறியா நீரூற்று உண்டாகும் நீ அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அம்மேன் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் என்னாகமோ இருபத்தோராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது மனம் மடிவு அடைந்தார்கள் வாசிங்க இருபத்தொன்னாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்னாகமும் இருபத்தொன்னு நாலு என்னாகமோ இருபத்தோராம் அதிகாரம் அதனுடைய நாலாவது வசனம் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஊர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமத்துவ வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவு இன்னொரு இன்னொருத்த சொல்ல போனா மன முறிவு அடைந்தார்கள் எலும்பு முறிஞ்சா கட்டிக்கலாம் மனசு முடிஞ்சா ஒரு பழைய பாட்டு இருக்குது இல்லை சட்ட கிழிச்சா தச்சு கட்டுக்கலாம் நெஞ்சு கிழிஞ்சிருச்சு இங்க முடிஞ்சிருச்சு எலும்பு முடிஞ்சல் போயிடுவேன் மனம் முடிஞ்சிருச்சே அவர்கள் வழியின் நிமித்தமாய் மனம் அடிவடைந்தார்கள் யோனா மனம் அடிவடைஞ்சிட்டாரு ஆனா மனம் முறிவை உன் காயங்களை கட்டுகிற தேவன் உனக்கு உண்டு நான் உனக்கு காயத்தை கட்டி ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நீ போகிற வழியை அவர் அறிவார் இதுக்கு இடத்துல அப்படியே கண்களை முடலாமா நேரம் ஆயிடுச்சு எனக்கு இன்னும் சொல்ல நேரம் இல்லை ஆனால் நீ போகிற வழி எந்த வழியாக இருந்தாலும் சரி நீங்கள் போகிற பாதை எந்த பாதையாக இருந்தாலும் சரி வேதம் சொல்லுது உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் வேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அலூயா எந்த வழியில் நீங்க போயிட்டு இருக்கீங்க தனிமையின் பாதையில் போயிட்டு இருக்கீங்களா அல்லது கஷ்டம் என்கிற பாதையில் வனாந்திர வழியில் போயிட்டு இருக்கீங்களா அல்லது அலைந்து திரிகிற வழியில் போயிட்டு இருக்கீங்களா மனம் முறிவடைந்த பாதையில் போயிட்டு இருக்கீங்களா நீ போகும் வழியை அவர் அறிவார் அவர் அறிவார் உனக்கு ஒரு வழி திறக்கும் உனக்கு ஒரு புது வழி திறக்கப்படும் திறக்கும் അതിശയം നാടം തടുമേ ആരും വഴി തീർക്കും അതിശയം നാടം തടുമേ കൂലിൽ വഴിയായി വന്നാലും വനാന്തരമേ